வணக்கம். ஒலிவ்பாக்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் பட்டன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஒவ்வொரு முறை நான் வீடியோ அப்லோட் பண்ணினதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எங்கும் சொல்லப்படாத பல அரிய தகவல்களுடன் இன்று நாம் காணப்போகும் காணொளி எறும்புகளுக்கு மனமிறங்கி தன்னையே சாய்த்து கொண்ட எறும்பீச பெருமான் பற்றிய கதை தொகுப்பு. பொன்னி நதி பாய்ந்து புலமெல்லாம் வளம் மிகுந்த திருச்சி. திருச்சிக்கு மட்டுமே உரிய ஒரு சிறப்பு உண்டு. ஜீவராசிகளின் பெரியதான யானை ஈசனை வழிபட்ட திருவானைக்காவும் இங்கேதான் உண்டு. மிக சிறியதான எறும்பு வழிபட்ட திருவெறும்பூரும் இங்குதான் உள்ளது. இத்தகைய பிரசித்தி பெற்ற சோழ நாட்டு தென்கரையில் ஏழாவது ஸ்தலமாக உள்ளது திரு எறும்பூர் எனும் திவ்யஸ்தலம். எறும்புகள் வழிபட்ட திருத்தலமே திருவெறும்பியூர் ஆகும். அதுவே மருவி இன்று திருவெறும்பூர் அல்லது திருவரம்பூர் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்தல பெருமை. எறும்புகளுக்காக தலை சாய்த்ததால் இறைவன் எறும்பீஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார். 3721 தலைமுறையில் செய்த பாவங்களையும் போக்கும் பிரம்ம தீர்த்தம் அமைந்துள்ள ஸ்தலம் இது. இந்திரன் தேவர்கள் எறும்பு வடிவில் வந்து வழிபட்ட ஸ்தலம் இது. அகத்திய மாமுனிவர் முருகப்பெருமானிடம் ஞான உபதேசம் பெற்ற ஸ்தலம். சோழ பாண்டியர்கள் திருப்பணி செய்த ஸ்தலம். திருநாவுக்கரசரின் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம் இது. கோவில் தோன்றிய வரலாறு. எறும்பீஸ்வரர் கோயில் சோழ மன்னர் முதலாம் ஆதித்யனால் கட்டப்பட்டது. கிபி 885 ஆண்டு கொள்ளிடத்தின் கரையில் உள்ள திருப்புறமியம் என்ற இடத்தில் பல்லவர்களுடன் கைகோர்த்து ஆதித்ய சோழன் பாண்டியர்களை வெற்றி கொண்டான். அந்த வெற்றியின் நினைவாக காவிரி ஆற்றங்கரையில் வரிசையாக கோயில்களை கட்டினான். அதில் இத்திருக்கோவிலும் ஒன்று. அலாவுதீன் கில்ஜியின் படைத்தலைவனான மாலிக் கஃபூர் தனது 1311 ஆண்டு தென்னிந்திய பயணத்தின் போது கைப்பற்ற முடியாத ஒரே கோவிலாகும். இதன் இலக்கிய வரலாறு. இக்கோவில் அமைக்கப்பட்ட மலை வடக்கு கைலாயம் என்றழைக்கப்படும் மேருமலையிலிருந்து பெயர்ந்த ஒரு பகுதியாகும். முன்னொரு காலத்தில் திருமாலுக்கு திருப்பார்க்கடலில் படுக்கையாய் இருந்த ஆதிசேஷன் என்ற பாம்பிற்கும் பீமன் மற்றும் அனுமாரின் ஆன்மீக தந்தையுமான கந்தர்வ மன்னன் வாயு தேவனுக்கும் கடவுளின் விருப்பத்திற்கிணங்க யார் பெரியவர் என்ற போட்டி எழுந்தது. ஆதிசேஷன் இமயமலையை தன் பலம் கொண்ட மட்டும் இருக்க சுற்றி கொண்டது. வாயு தேவன் தன் பலம் கொண்ட மட்டும் சூறாவளியாய் வீசத் தொடங்கினான். அந்த சூறாவளி காற்றில் பெயர்ந்த மலை 7 பகுதிகளாக 7 தீவுகளில் விழுந்தது. அதில் ஒரு சிகரம் இந்த திருவெறும்பியூரில் விழுந்தது. அதனால் இம்மலை தென் கைலாயம் என்று பெயர் பெற்றது. இக்கோவிலின் கட்டிடக்கலை வரலாறு. எறும்பீஸ்வரர் கோயில் 60 அடி மலையின் உச்சியில் அமைந்துள்ளது. இது திராவிட கட்டிடக்கலையை ஒத்ததாகும். கல்லில் வெட்டப்பட்டுள்ள சுமார் 125 படிகளின் மீதேறி ஆலயத்தை அடையலாம். கருவறை முற்றம் கற்களால் கட்டப்பட்டுள்ளது. கோவிலின் நுழைவு வாயில் வடக்கு நோக்கி உள்ளது. ஸ்தல பெருமை. கருவறையில் அமைந்துள்ள சுயம்புலிங்கமானது புற்று வடிவில் மேடும் பள்ளமுமாக ஒரு முறையான அமைப்பு இல்லாமல் மணல் லிங்கமாக அமைந்திருக்கிறது. எனவேதான் லிங்கத்திற்கு இங்கு அபிஷேகம் கிடையாது, எண்ணெய் காப்பு மட்டுமே. லிங்கம் இடப்புறத்தில் சாய்ந்தபடி இருக்க மத்தியில் ஒரு பிளவு இருக்கிறது. பார்வைக்கு லிங்கம் 2 பகுதிகளாக பிரிந்திருப்பது போன்று இருக்கிறது. இதில் வலப்புறம் உள்ள பகுதியை சிவன் அம்சம் என்றும் இடப்புறம் அம்பாள் அம்சம் என்றும் அழைக்கின்றனர். இந்த லிங்கத்திற்கு சிவசக்தி லிங்கம் என்ற பெயரும் உண்டு. சிவனும் சக்தியும் ஒன்று என்பதை இந்த வடிவம் உணர்த்துகிறது. தினமும் சுவாமிக்கு பூஜைகள் நடக்கும்போது கருவறையில் எறும்புகள் வரிசையாக ஊர்ந்து சென்று நெய்வேதிய படைப்பை எடுத்துக்கொள்ளுமாம். சிவனே எறும்பு வடிவில் வருவதாகவும் நம்பப்படுகிறது. இந்த நேரத்தில் சுவாமியை வழிபடுவது மிகவும் விசேஷமான ஒன்று. பிரகார சன்னதியில் சொர்ணகால பைரவர் மிகவும் உக்கிரத்தோடு காட்சி தருகிறார். இவரது சன்னதிக்கு நேர் எதிரே மிக கனிவோடு கஜலட்சுமி தனி சன்னதியில் வீற்றிருக்கிறாள். ஒரே சமயத்தில் இவ்விருவரையும் வேண்டிக் கொண்டால் பயம் நீங்கி குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும். அம்பாள் நறுங்குழல் நாயகி தனிச்சன்னதியில் தெற்கு நோக்கியபடி வீற்றிருக்கிறாள். இவள் நறுமணம் வீசும் கூந்தலுடன் இருக்கிறாள் என்பது ஐதீகம். ஆதலாலே இப்பெயரில் அழைக்கப்படுகிறாள். அம்பாளுக்கு தினமும் வேறு வேறு விதமாக அலங்காரங்கள் செய்கின்றனர். இதனால் அம்பாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோலத்தில் காட்சி தருகிறாள். சிவன் கருவறைக்கு முன்புள்ள துவார பாலகர்களில் ஒருவர் கோபமுகத்துடனும்
மற்றொருவர் சாந்த முகத்துடன் இருக்கின்றனர். இக்கோயிலுக்கு வருபவர்கள் மனதில் கோபம், ஆணவம் போன்ற குணங்களை கொண்டிருந்தால் கூட சுவாமியை வணங்கிய பின் அவர்கள் சாந்த கோலத்தை அடைகின்றனர் என்பதை இவ்வடிவம் காட்டுகிறது. கோஷ்டத்தில் சிவனுக்கு பின்புறத்தில் சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்த சங்கர நாராயணரும் ருத்ராட்ச பந்தலின் கீழ் நடராஜர் காலில் கொலுசு அணிந்த கோலத்தில் இருப்பது சிறப்பு. மன்மதனின் மனைவி ரதிதேவி அழகு மீது தனக்கு ஆணவம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இங்கு சுவாமியை வழிபட்டு சென்றுள்ளாள். ஸ்தல புராணம். தாரகாசுரன் எனும் அசுரன் இந்திரலோகத்தை கைப்பற்றி இந்திரனையும் தேவர்களையும் கொடுமைப்படுத்தி வந்தான். அவனிடமிருந்து தங்களை காக்கும்படி இந்திரன் பிரம்மாவிடம் சென்று முறையிட்டான். அவரோ பூலோகத்தில் இத்தலத்தில் குன்றின் மீது சிவன் சுயம்பு லிங்கமாக எழுந்தருளியிருப்பதாகவும் லிங்கத்திற்கு மலர் வைத்து பூஜை செய்து தென் கைலாயமான மணிக்கூடத்து புறத்து பெருமானை வழிபடுவாயாக, அப்படி செய்தால் ஒரு தவப்புதல்வன் தோன்றுவான், அவனே அவசுரனை அழிப்பான், அஞ்சாதே செல் என்று வழி கூறினார். அதன்படியே தாங்கள் வழிபாடு செய்வதை அசுரன் அறிந்துவிடக்கூடாது என்று இந்திரனும் தேவர்களும் எறும்பு வடிவம் கொண்டு சிவனை நோச்சியில் 1000 கருணைதல் அதாவது நீல லில்லி மலர்களால் அர்ச்சித்து வழிபட்டனர். இங்கு மூலவர்க்கு எண்ணெய் காப்பு மட்டுமே சாற்றப்படுவதால் எண்ணெய் பசையால் மலர்களை கொண்டு செல்லும் எறும்புகள் எளிதில் ஏறி வழிபட சிரமமாக இருந்த காரணத்தினால் தன் வடிவத்தினை புற்றுமண்ணாக மாற்றியும் சறுக்கி விழாமல் எறும்புகள் எளிதில் ஏறும் வண்ணம் தன் திருமுடி சாய்த்தும் எறும்புகளுக்கு திருவருள் செய்து எறும்பீசர் எனும் பெயர் பெற்றார். சிவன் தன்னை வழிபடும் பக்தர்களுக்காக தலை சாய்த்த 3 தலங்களில் இதுவும் ஒன்று. மற்ற 2 தலங்கள் சிவசர்மன் என்ற சிறுவனுக்காக விருஞ்சிபுரம் என்ற இடத்திலும் தாடகைக்காக திருப்பனந்தாள் என்ற இடத்திலும் உள்ளது. கல்வெட்டு குறிப்புகள். இக்கோவிலில் சுமார் 49 கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டுள்ளன. பரகேசரிவர்மன், ராஜகேசரிவர்மன், 3 ராஜராஜ சோழன், சுந்தரபாண்டியன் என பல்வேறு அரசர்கள் திருப்பணிகள் செய்த விவரம் அறியப்படுகிறது. மேலும் இக்கல்வெட்டுகளில் இருந்து கிளியூர் நாட்டு சிறுதாவூர் செம்பியன் வெய்தி வேளான் என்பவர் மலைமேல் உள்ள இறைவனுக்கு விமானம் எடுத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. திருவெரும்பியூர் ஆழ்வார்க்கு இக்கோயிலில் 4 அடிகளால் திருப்பதிகம் பாடுவதற்கு நில நிபந்தம் அளித்திருந்தார் செம்பியன் வெய்தி வேளான். மேற்குறித்த செம்பியன் வெய்தி வேளான் திருவெரும்பியூர் ஆழ்வார் மலைக்கு மேல் சந்திராதித்த தவள் பிராமணர் 15 பேர் உண்பதற்கு நில நிபந்தமும் அளித்திருந்தான். நில நிபந்தம் என்பது சோழர் ஆட்சி காலத்தில் ஒரு கிராமமோ அல்லது ஊரோ குறிப்பிட்ட கோயிலுக்கு ஆண்டுதோறும் பொருள் சேவை செய்தால் வரி விலக்கு என்று அறிவிக்கும் வழக்கம் இருந்தது. சில நேரங்களில் கோயிலின் முழு பராமரிப்பையும் அவ்வூர்களே ஏற்றுக்கொள்ளும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது அவ்வூர்களை நிபந்தம் செய்து தருவது வழக்கத்தில் இருந்தது. இத்திருக்கோயிலின் இறைவன் இறைவி திருப்பெயர்கள். புற்றுமண்ணால் ஆன சுயம்பு நாதரான இவ்விறைவனுக்கு எலும்பீசர், பிப்பிளிகேஸ்வரர் என்று பல பெயர்கள் உண்டு. நந்தி தேவரின் வலப்புறம் அமைந்துள்ள நறுங்குழல் நாயகி அம்மனுக்கு சௌந்தர நாயகி, மதுவன ஈஸ்வரி, ரத்னாம்பாள் என்ற திருநாமங்களில் அழைக்கப்படுகிறார். இக்கோயிலின் இலக்கிய குறிப்பு. காவேரி ஆற்றின் தென்கரையில் கட்டப்பட்ட முக்கிய கோவில்களில் 7வது கோவிலாக இக்கோவில் கருதப்படுகிறது. இன்று நாம் காண்பது சிதலமடைந்த கோவிலின் ஒரு சிறு பகுதி மட்டுமே. சிறு பகுதியே இத்தகைய சிறப்பு வாய்ந்தது என்றால் முழுமையான கோவில் எத்தகைய பிரம்மாண்டமாக இருந்திருக்கும் என்று எண்ணி பாருங்கள். 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தமிழ் செய்வ துறவியும் நாயன்மாருமான அப்பர் 5ஆம் திருமுறையாக தொகுக்கப்பட்ட தேவாரத்தில் எறும்பீஸ்வரரையும் கோயிலையும் 9 பாடல்களில் எறும்பியூர் என்றும் தெய்வத்தை எறும்பியூர் ஈசன் என்றும் போற்றியுள்ளார். இக்கோயில் தேவாரத்தில் போற்றப்படுவதால் சைவ நூலில் குறிப்பிட்டுள்ள 276 கோயில்களில் ஒன்றான பாடல் பெற்ற ஸ்தலம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. 9ஆம் நூற்றாண்டின் தமிழ் துறவியும் கவிஞருமான மாணிக்கவாசகர் தனது திருவாசகத்தில் எறும்பீஸ்வரரை குறிப்பிட்டுள்ளார். ராமலிங்க சுவாமிகள் தனது சமய பணியான திருவருட்பாவில் இக்கோவிலை போற்றியுள்ளார். பிரார்த்தனை. எறும்புகளுக்கு மனமிறங்கி அருள் செய்த எறும்பீச பெருமான் இங்கு வந்து வேண்டிக் கொள்ளும் சகலருக்கும் வேண்டியதை கொடுக்கிறான். விரும்பிய வேலை வாய்ப்பை தரும் பரிகார தலமாக இது சிறந்து விளங்குகிறது. குறிப்பாக அரசு வேலைகள், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கு இங்கு வந்து வேண்டிக் கொள்பவர்கள் ஏராளம். வேண்டுதல் நிறைவேறி
மனம் விரும்பிய வேலை பெற்றவர்கள் இங்குள்ள ஈசனுக்கு பாலாபிஷேகம் செய்வது ஆண்டாண்டு கால வழக்கம். மேலும் இங்கு வந்து வழிபட்டால் சோம்பல் நீங்கி சுறுசுறுப்பு உண்டாகும், மனக்கவலைகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும். தேவர்களின் பாவங்களை நீக்கிய தலம் என்பதால் இங்கு வந்து விளக்கிட்டு வணங்க ஏழேழு தலைமுறை பிணி நீங்கி நலம் உண்டாகும். தரிசன நேரம் காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் இரவு 8 மணி வரை நடை திறந்திருக்கும். திங்கட்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வாராந்திர பூஜைகளும் பிரதோஷம், அமாவாசை, கிருத்திகை, பௌர்ணமி மற்றும் சதுர்த்தி போன்ற மாதாந்திர பூஜைகளும் நடைபெறும். இக்கோவில் திருவிழாக்கள். இக்கோவிலின் முக்கிய திருவிழாவான பிரம்மோற்சவம் தமிழ் மாதமான வைகாசியில், அதாவது மே ஜூனில் கொண்டாடப்படுகிறது. தமிழ் மாதமான ஐப்பசி, அதாவது அக்டோபர் நவம்பரில் மகா சிவராத்திரி மற்றும் பௌர்ணமி கிரிவலம் ஆகியவற்றின் போது அன்னாபிஷேகம் நடைபெறும். கிரிவலம் பாதை 20 அடி அகலமும் 3000 அடி நீளமும் கொண்டதாகும். ஒவ்வொரு பௌர்ணமியின் போதும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் எறும்பீஸ்வரரை வெறுங்காலுடன் கிரிவலம் வந்து வழிபடுகின்றனர். திருக்கோயில் செல்லும் வழி. திருச்சி தஞ்சை நெடுஞ்சாலையில் திருச்சி நகரம் சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்து கிழக்கே 13வது கிலோமீட்டரில் அமைந்துள்ளது இத்திருக்கோயில். முடிவுரை. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இத்திருத்தலத்திற்கு ஒரு முறையேனும் சென்று எறும்பீஸ்வரரை வணங்கி வாழ்வில் ஏற்றம் பல பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் இக்காணொளியை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் உங்களை மற்றொரு காணொளியில் சந்திக்கும் வரை பாய் பாய் ஃப்ரம் சிவா.